வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான எக்ஸாஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 100cc பைக்கு, அதுக்கப்புறம் ஸ்கூட்டருக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றின ஒரு முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோவை இருக்க போது. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைக் மாடிஃபிகேஷன், பைக் ரிவ்யூஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். அதுவும் நம்ம மொழி தமிழில். இந்த எக்ஸாஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது இதோடைய கலர் தான். இது வந்து மல்டி கலர் வேரியண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பைக்கில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே லுக் வைஸில் சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த எக்ஸாஸ்ட்டு வித் டிபி கலரோடு கிடைக்குது. அதனால் லோ சிசி பைக்குக்கும் ஸ்கூட்டர்லையும் இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோடைய பவரை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம். இந்த எக்ஸாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெஷலாக ஸ்கூட்டருக்காக ரெடி பண்ணது. ஸ்கூட்டருக்கு மட்டும் இல்லைங்க, 100cc பைக்குக்கும் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் என்னென்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் டிபி கிளர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிபி கிளர் கொடுத்துக்கிறதுனால நம்மளுடைய பவரை வந்து நம்மளால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும். பவர் மட்டும் இல்லைங்க, பைக்கோட சவுண்டையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆப்போசிட் சைடில் இதோட வித் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளாம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாம்பு இதிலே அட்டாச்சபிளாக வந்ததுனால நீங்கள் எக்ஸ்ட்ரா சைலன்ஸரை மறிக்கிற மாதிரி பட்ட மாதிரி எந்த கிளாம்பும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதோட டிபி கலர் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே ஒரு கீ மட்டும் நம்ம பைக்குள்ளே எப்போவுமே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற நேரத்தில் ஈஸியாக இதை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டிபி கலரோட எக்ஸாஸ்ட் செலக்ட் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிபி கிளரை போட்டு நம்ம ஓட்டும்போது நார்மலோட மைலேஜ் வந்து அந்தளவுக்கு லாஸ் ஆகாது, சவுண்டும் கம்மியாக இருக்கும். எப்போ நமக்கு பர்ஃபார்மன்ஸும் சவுண்டும் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் டிபி கிளரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வண்டியை ஓட்டிக்கலாம். இதோட டிபி கலர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். எக்ஸாஸ்ட்டும் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா 100cc, அதுக்கப்புறம் ஸ்கூட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. அதில் வந்து நீங்கள் பெரிய எக்ஸாஸ்ட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களோட இன்ஜின் பாதிக்கக்கூடும். அதனால் இது பார்த்தீங்கன்னா கரெக்டான டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்ததான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இன்னர் கோர் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னர் கோர் அப்படின்னா என்ன அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வலவலையாக ஒன்று வச்சுருப்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆக ஆக உங்கள் சைலன்சருக்குள்ளே வந்து அந்த கறி மறைக்கி வண்டியிலேருந்து வர்ற அந்த கறி கார்பன்லாம் வந்து இதில் தான் படியும். டைரெக்டாக எக்ஸாஸ்டோட பாடியில் பட்டுச்சு அப்படின்னா எக்ஸாஸ்ட் வந்து ஈஸியாக ஓட்ட விழுந்துடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சுற்றி இருக்கிற அந்த வலை மாதிரி இருக்கிற இன்னர் கோரோட நீங்கள் எக்ஸாஸ்ட் செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி கரெக்டான எக்ஸாஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் மேலே வரும். ஸோ அதையும் போய் பார்த்துக்குங்க, உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரிக்கு 100cc பைக்குக்கும் ஸ்கூட்டருக்கும் வந்து இது வந்து கரெக்டான டிசைனாக இருக்கும். நார்மலான பைக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட பைப் இப்படி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கும் அதோட வித்து, அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸாஸ்ட்டும் இருக்கும். அதை வந்து நம்மளோட ஸ்கூட்டர்லேயோ இதுலேயோ ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கூட்டரோட பைப்போட லென்த் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற பைப்பில் அவ்வளோ பெரிய எக்ஸாஸ்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன், வெல்டெல்லாம் வந்து அதிகமாக பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெரிய எக்ஸாஸ்ட்டை பண்ணும்போது பவர் லாஸும் அதிகமாக இருக்கும், இன்ஜினோட பாதிப்பும் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாஸ்ட்டை தான் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதோட வித்து அப்படின்னு பைப்போட வித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாளை பின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அந்தளவுக்கு எந்த டேமேஜும் இருக்காது, மறுபடியும் ஒரிஜினல் கூட ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எம்கே பைக்கை பிச்சை காண்டக்ட் பண்ணுங்கள், லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.